வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார் குஸ்ட் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் வந்துட்டு மா அப்படின்ற எழுத்துக்கு என்னென்ன மீனிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ஸில் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு சில இதுலேருந்து மூணு வார்த்தை கொடுத்துட்டு நாலாவது ஒரு வார்த்தை கொடுத்து இதில் வந்து மான்ற எழுத்துக்கு எது வந்து பொருள் இல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். மான்றதுக்கு வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இதெல்லாம் வந்து மீனிங்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கோட்வேர்டாக போட்டு படிச்சுக்கலாம். ஒரு முதியவர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து தன்னோட மகன்கிட்டையோ இல்லை மகள்கிட்டையோ தன்னோட சொத்தெல்லாம் ஒப்படைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு முதியவர் வந்து தன்னோட மகள்கிட்ட, மகள் திருமகள் இருக்கா மகள்கிட்ட தன்னோட சொத்தை வந்து ஒப்படைக்கிறாரு. அது என்னென்னா வயல், ஒரு பெரிய வயல் இருக்குது, அதை மட்டும் கொடுக்குறாரு. மகளை அழைக்கிறாரு, அழைச்சி ஒரு வயலை வந்து கொடுக்குறாரு. கொடுத்து பெரிய வயலை கொடுத்து இதை வச்சு நீ வாழ்க்கையிலே மேன்மை அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ முதியவர் யாராவது கூப்பிட்றாரு, மகளை கூப்பிட்றாரு. மகள் வந்து எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப அழகு, அறிவு, ரொம்ப அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா. அவளை வந்து அழைத்தல், முதியவர் வந்து அழைக்கிறாரு. அழைச்சி என்ன சொல்கிறாருன்னா பெரிய வயல் கொடுக்குறாரு, பெரிய வயல் கொடுக்குறாரு. அதில் வந்து அவள் என்ன செய்கிறா அப்படின்னா மாமரங்கள், அதை வச்சு நீ மேன்மை அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மாமரங்களை வந்து நடறா. மாமரங்களை நட்டோனையும் அது வந்து அளவில் வந்து பெரிதாகுது. பெருசாகிறதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா பழம் வைக்கிறதுக்காக அந்த மகரந்த துகள் அதெல்லாம் பூவில் பூக்கும்ல, பூ பூக்கும்போது அந்த மகரந்த துகள்லாம் வைக்கும்ல. ஸோ அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அங்கே வண்டு தேடி வருது. அப்படி இல்லைன்னா மாமரம் வந்து காய்ச்சதுக்கப்புறம் பழத்தில் வண்டு இருக்கும்ல, அந்த வண்டு நினச்சிக்கலாம். ஸோ அந்த மாமலங்களை மாம்பழங்களை திருடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு விலங்கை வந்து பிடிச்சி கொண்டு வந்து கட்டி போடுறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். விலங்கை வந்து கட்டி போடுறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மகளை வந்து அழைக்கிறாரு, அவர் ரொம்ப அழகாக அறிவாக இருக்கா, அரைச்சி பெரிய வயலை வந்து கொடுக்குறாரு, வச்சு வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிக்கோன்னு. அந்த வயலில் அவன் மாமரங்களை வந்து நடறா. நடந்ததுக்கப்புறம் அங்கே வந்து துகள்கள் வந்து அந்த மகரந்த துகள் மாதிரி துகள்லாம் வருது. அதுக்கப்புறம் பெரிய அளவில் பெருசாகி பழங்கள்லாம் காய்க்குது, அதில் வண்டு வைக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்குவோம். அந்த யாரும் திருடாமல் இருக்கிறதுக்கு அவள் வந்து விலங்குகளை கட்டி போடுறா ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ வந்து இதை அப்படி கதையாக வச்சுக்கிட்டோன்னா அப்படியே நமக்கு ஞாபகம் இருக்கும். மகள் வந்து ரொம்ப அழகாக அறிவாக இருக்கா, அவர் வந்து அழைத்து நீ வாழ்க்கையில் மேன்மை அடைந்தால் அந்த வயலை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயலை, பெரிய வயலை கொடுக்குறாரு. அதில் அவள் மாமரங்களை நடறா. மாமரங்களை நட்டோனையும் அது பெரிய அளவில் வந்து ரொம்ப பெருசானதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா துகள்கள் வந்து வைக்குது. மகரந்த துகள் வச்சு அதில் பழம் நிறையா காய்க்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்து வண்டு வைக்குது. அதை யாரும் திருடிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு விலங்கு வந்து பிடிச்சி கட்டுறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.